அன்புள்ள கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் சாட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நார்மல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை ஃபார்வர்டு பண்ணும், அதாவது ஹாப்பி நியூ இயருக்கோ ஹாப்பி பொங்கலுக்கோ ஏதாவது ஒரு மெசேஜை ஃபார்வர்டு பண்ணும் அப்படின்னா அஞ்சு பேருக்கு மட்டும்தான் ஃபார்வர்டு பண்ண முடியும். இது மாதிரி நீங்கள் ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அஞ்சஞ்சு பேராக மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு ஆல்டர்னேட்டாக எஃப்எம் வாட்ஸ்அப் இருக்குது. எஃப்எம் வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளிக்கில் 250 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும். இப்போது பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை நார்மலாக ஃபார்வர்டு ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணால் அஞ்சு பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் செலக்ட் பண்ணாவே செலக்ட் பண்ண ஆப்ஷனே வராது, அஞ்சு பேருக்கு மட்டும்தான் ஃபார்வர்டு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு விஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது லாக்டவுன் சம்மந்தமாக இல்லை கவர்மெண்ட் சம்மந்தமாக எந்த ஒரு நியூஸை ஃபார்வர்டு பண்ணாலும் அஞ்சு பேருக்கு மட்டும்தான் ஃபார்வர்டு பண்ண முடியும். இப்போது இந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பில் ஒரு செட்டிங் மாற்றலாம். செட்டிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப சென்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ரைட்ஸில் இருக்க த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃப்எம் மோட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேர்டாக யூனிவர்சல்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை. கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபார்வர்ட் லிமிட்டுன்னு சொல்லி கீழே இருக்குது, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போது ஒரு மெசேஜ் அதே மெசேஜாக ஃபார்வர்டு பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ பேருக்கு சென்ட் பண்ண முடியுது அப்புடின்னு. அதாவது அஞ்சு பேருக்கு மேலே சென்ட் பண்ண முடியும் அப்புடின்னாவே அது 250 பேர் வரைக்கும் சென்ட் பண்ண முடியும்னு தான் அர்த்தம். இப்போது அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணிட்டே போகிறேன். அஞ்சு பேர் ஆகிடுச்சு. அஞ்சு பேருக்கு மேலே செலக்ட் பண்ணாலும் செலக்ட் ஆகுது. ஸோ இது நீங்கள் 250 பேர் வரைக்கும் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மெசேஜ் சென்ட் பண்ண போகிறதுல. ஏன்னா வெறும் குட் மார்னிங் மெசேஜ் மட்டும்தான். இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஃபார்வர்டு மெசேஜாக இருந்தாலும் கவர்மெண்ட் நியூஸாக இருந்தாலும் சரி, ஒரே கிளிக்கில் 250 பேர் வரைக்கும் ஃபார்வர்டு பண்ணிக்கலாம். பட் இது நார்மல் வாட்ஸ்அப்பில் முடியாது, எஃப்எம் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் முடியும். இந்த எஃப்எம் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கு. அந்த வீடியோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உடனே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.